அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி ஃபஅலுல் உக்தத மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் போன வீடியோ எண்டிங்கில் வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துருவோம். எந்த பெண்ணுக்கு வானவர்கள் துவா செய்ய மாட்டார்கள்? அதுக்கான ஆன்சர், ஒப்பாரி வைத்து கத்தி கதறி அழக்கூடிய பெண்களுக்கு வானவர்கள் துவா செய்ய மாட்டார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒப்பாரி வைத்து அழுபவளுக்கும் சப்தமிட்டு கத்தி கதறி அழுபவளுக்கும் வானவர்கள் கருணை வேண்டி துவா செய்ய மாட்டார்கள். இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நம்மில் பல பேருக்கு வந்து தொழுகும்போது மற்ற சிந்தனைகள்லாம் வரும். அப்படி தொழுகும்போது மற்ற சிந்தனைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இதை செய்யுங்க. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தொழுதா என்னுடைய சிந்தனை வந்து தொழுகையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து ஷைத்தானுடைய வேலையாகும். ஹின்சப் என்கிற ஒரு ஷைத்தான் தான் தொழுகையில் வந்து நமக்கு சிந்தனையை வந்து ஏற்படுத்துகிறான். இது போன்று தொழுகையில் நமக்கு அதிக சிந்தனைகள் வந்து நம்மால் ஓர்மையாக தொழ முடியலை அப்படின்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் என்று கூறி இடதுபுறம் 3 முறை துப்பி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் இதனுடைய பொருள், விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதுதான் இதனுடைய மீனிங். இன்ஷாலா இதை நம்ம வந்து எல்லா தொழுகையிலுமே, அதாவது ஃபர்லான சுன்னத்தான நஃபீலான எல்லா தொழுகையிலுமே வந்து நம்ம வந்து இதை ஓதலாம். நாம் தொழுகும்போது மற்ற சிந்தனைகள் வராமல் இருக்க இன்ஷாலா இதை ஓதுங்க. நானும் ஓதியிருக்கேன், இன்ஷாலா நீங்களும் ஓதுங்க. தொழுகும்போது இதை ஓதணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் என்று கூறி இடதுபுறம் 3 முறை துப்பிடுங்க. அல்லாஹாலா தொழுகையில் வந்து எந்த சிந்தனையுமே வராமல் இருக்க அல்லாஹாலா உதவி செய்வான் இன்ஷா அல்லா. இந்த துவாவில் நாம் பயனடைஞ்சதை மற்றவர்களுக்கு எத்தி வைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறனாலேயும் நன்மை கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹாலா நாம் தொழுகும்போது உலக சிந்தனைகள் எதுவும் வராமல் ஓர்மையாக தொழுது கொள்ள அல்லாஹாலா உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன் சொல்லுங்கள். கடைசியாக வீடியோ எண்டிங்க்கு வந்தாச்சு, இன்ஷாஅல்லாஹ் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்துருவோம். சுவனவாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்ணை சொன்னார்கள்? இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியலைன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஃபீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.